கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் தீமையை வெறுத்து விடுவார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து விடுவார்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மாத்திரமே தேடுவார்கள். கர்த்தரை துதிப்பார்கள். அவருடைய வார்த்தைகளை தியானித்து அதற்கு கீழ்ப்படிவார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த பயம் கொஞ்சமும் இல்லாமல் தீமையான எண்ணங்களோடு மற்றவர்களுக்கு தீமை செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கை செய்யக்கூடாது, தீமையை யோசிக்கக்கூட கூடாது. வேதம் சொல்கிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, தீமையை யோசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இடரல்கள் வரும், விழுந்து போய்விடுவோம், தவறான வழியிலே சென்று விடுவோம். ஆனால் எப்பொழுது நன்மையை யோசிக்கிறோமோ கிருபையும் சத்தியமும் நமக்கு உண்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார். நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபை. எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை யோசிக்க வேண்டும், எப்படி நன்மை செய்யலாம் என்று யோசித்து நன்மைகளை செய்ய வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு, கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உள் உணர்வோடு தீமையான காரியங்களை வெறுத்து, தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை வெறுத்து, துன்மார்க்க இச்சைகளை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். ஹாலேலூயா. கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு தீமையான காரியங்களை வெறுத்து கர்த்தரை நாம் அதிகமாக தேட வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாய நான் வெறுக்கிறேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை வருமென்றால் தேவன் நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பார். ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, நம்முடைய பாவங்களை உணர்ந்து, நம்முடைய குற்றங்களை உணர்ந்து, நம்முடைய தவறான வழிகளை உணர்ந்து, இருதயத்திலே உணர்வடைந்து தேவனுடைய பாதபடியிலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய கிருபையினால் நிரப்புவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய கிருபையை நம்மை பாதுகாக்கிறது, அவருடைய கிருபையை நம்மை வழிநடத்துகிறது, அவருடைய கிருபையை நம்மை ரட்சிக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை நம்மில் இருக்க வேண்டும். ஹாலேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை, நன்மை யோசிக்கிறவர்களுக்கு கிருபை. உண்மையாய் வாழ்ந்து கர்த்தருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹாலேலூயா. அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாய நான் வருகிறேன். ஆம் பிரியமானவர்களே, அகந்தை அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அகந்தை இருக்கும் என்றால் அதன் பிறகு அவன் அழிவுக்குள் போகப் போகிறான் என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையிலே அகந்தை இல்லாதபடிக்கு, கர்வம், இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இல்லாதபடிக்கு அவைகளை வெறுத்து நன்மைகளை செய்வோம். தீய வழியையும் நான் வெறுக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தீய வழிகளை வெறுக்கிறார், துன்மார்க்க வழிகளை வெறுக்கிறார், கெட்ட வழியை வெறுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் நீதியின் வழியிலே, செம்மையான வழியிலே, கர்த்தருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவர். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம். பரிசுத்த வழியிலே நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் காணப்படுகிற துன்மார்க்க வழி, தீய வழி, கெட்ட வழி, பாவ வழி எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவரை பின்பற்றி நாம் போக வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. புரட்டு வாய நான் வெறுக்கிறேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானது. புரட்டு வாய், உண்மையை பொய்யாக மாற்றி, பொய்யை உண்மையாக மாற்றி பேசுவார்கள். புரட்டி புரட்டி பேசுவார்கள்.
புரட்டுவாயே கர்த்தர் வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன காணப்படுகிறது? பெருமை காணப்படுகிறதா? அகந்தை காணப்படுகிறதா? தீய வழியிலே செல்லுகிறோமா? புரட்டுவாய் காணப்படுகிறதா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்த்து சீர்திருத்துக் கொள்வோம். தீமையான காரியங்களை வெறுத்து கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், அவருடைய நன்மையினால் நிரப்புவார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தீமையான காரியங்களை வெறுப்போம். கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்வோம். தேவையில்லாத காரியங்களை விட்டு விலகிவிட்டு கர்த்தருடைய வழியை பின்பற்றுவோம். நீதியின் வழியிலே நடப்போம். பரிசுத்த வழியிலே நடப்போம். உண்மையாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய பாதபடியிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், சிறு தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் உடைய பாதுகாப்பு, உடைய பிரசனம் தங்கியிருக்கட்டும். பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து கையின் கிரியைகளை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை சேட்டும். யாரெல்லாம் வேலைகள் இல்லாமல் இருக்கிறார்களோ என் தேவன் தாமே நல்ல வேலை ஏற்படுத்தி கொடுப்பீராக. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக பல மாதங்களாக ஜெபிக்கிறார்களோ திருமண தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகி போகட்டும். ரீமா லவர ஷபலபரி கலார ஹரதர ஷகபலபர ஹரது. அப்பா அப்படி பிள்ளைகளையும் அப்படி வளமினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருமண தடைகளை நீக்கி ஏற்ற மனவாளன் ஏற்ற மனவட்டையை கொடுத்து ஆசீர்வதிங்க. உடைய பிரசன்னத்தினால் மூடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் மக்கன்று வாழ ஒப்பு கொடுக்குறோம். உடைய வார்த்தைக்கு கீழ்படி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகள், குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய இரக்கங்களை எங்களுக்கு கொடுங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து மக்காக காத்திருக்க புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் தாமே அவர்களுக்கு துணையாக இருந்து உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீய காரியங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய கரத்துக்குள்ளே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமாய் வாழ, தீமையான காரியங்களை வெறுத்து உம்மை குறித்த ஒரு பயத்தோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெருமையான காரியங்களை வெறுக்கிறோம். தீய வழிகளை வெறுக்கிறோம். பொய் நாவுகளை வெறுக்கிறோம்ப்பா. நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய சமாதானம் தங்கியிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. சகல நன்மைகளையும் கண்டுகொள்ளட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. நீரே எங்களுக்கு அடைக்கலம், கோட்டையமாக இருந்து அக்னி மதிலாக இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருவின் கிரியைகளும் நாச மோசங்களும் எங்களை தொடக்கூடாது. உடைய இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.